வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, வந்து நீட்ட புடலை சாகுபடியில் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வந்து நம்ம காய்கள் பறிக்கலாம், அப்புறம் அந்த காய்கள் வந்து தொடர்ந்து பறிக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான வழிமுறைகள் வந்து பின்பற்றணும், அப்புறம் தண்ணீர் பாய்ச்ச முறை, அப்புறம் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வந்து நம்ம வளர்ச்சி ஊக்கி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரக்கூடிய நண்பர்கள், மறக்காம மூலமாக தோழன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புடலங்காய் சாகுபடியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 70வது நாள்லேருந்து தான் பிஞ்சுகள் விட்டு 80வது நாள்லேருந்து நம்மளுக்கு வந்து காய்கள் வந்து அறுவடைக்கு ரெடி ஆயிரும். நம்ம வந்து இதே இது வாய்க்கா பாய்ச்சலாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அப்படி விட்டோம்னா நம்ம வந்து 5 நாளைக்கு ஒரு தடவை வந்து காய்கள் எடுக்கலாம். இல்லாட்டினா சுடுநீரில் வந்து டெய்லி நம்மளுக்கு வந்து நீர் பாயுது, நீர் பாசனம் வந்து டெய்லி பாயுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு 4 நாள் 3 நாள் அந்த நாட்கள் வித்தியாச இடைவெளியிலேயே வந்து நம்ம காய்கள் பறிச்சுக்கலாம். காய்கள் வந்து ரொம்பவும் பெருக்க விட்டுறக்கூடாது, காய்கள் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு சைஸுக்கு வந்தோடனே நல்லா வெளிரோட்டமாக இருக்கும், நல்லா பெருத்த காய் வந்து வெள்ளையாக இருக்கும். அந்த காயை பார்த்து நம்ம வந்து பறிச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து ரொம்பையும் பிஞ்சையும் பறிச்சிடக்கூடாது, நம்மளுக்கு வந்து எடை கிடைக்காது, அப்புறம் காய்கள் கணக்கு வந்து அதிகமாக வரும். நல்லா பெருக்க விட்டு பறித்தோம்னா ஒரு காயை வந்து 750-800 கிராம் வரும். அப்படி வந்தால் நம்மளுக்கு வந்து எடை அதிகமாக கிடைக்கும். நம்மளுக்கு மொதல் பிஞ்சு விடுற வரைக்கும் நம்ம வந்து கொடியை வந்து வாடை போட்டு விட்டு தான் நம்ம வந்து போடணும், இல்லைன்னா கொடி ரொம்ப படர்ந்து காய்கள் பிஞ்சு விடாது. நம்மளுக்கு இந்த மாதிரி மேலே மாட்டியிருக்க கொடி காய்களையும் வந்து நம்ம கீழே எடுத்து விட்டு கல் குத்தி விடணும், அப்போ தான் நம்மளுக்கு நேரான காயாக வரும். இந்த மாதிரி கையில் வச்சு பிடிச்சி நல்லா திருவினீங்கனாவே அப்படியே அந்த காம்போடையே அப்படியே வந்து கட்டாகி நம்மளுக்கு வந்துடும். அந்த காய் கட்டான இடத்துலேருந்து ஒரு சிம்பு வெடித்து பழையபடி அது சின்ன சிம்பாக ஓடி அதுலேருந்து நம்மளுக்கு வந்து பிஞ்சுகள் விட ஆரம்பிக்கும். இதே இது நம்ம கத்தியை பயன்படுத்தி எடுத்தோம்னா அந்த இடத்துல வந்து தண்ணி வந்து சொட்டிக்கிட்டே இருக்கும் நம்ம காம்பு காய் அடுத்த இடத்துலேருந்து. அதனால் பக்கத்தில் இருக்க சிம்புக்கு வந்து சத்து கிடைக்காமல் போய் அது வந்து வெடித்து ஓடாது அந்த சிம்பு. அதனால் காய் நல்லா பெருத்த பின்னாடி திரியி தான் நம்ம வந்து காய்களை பறிக்கணும். நம்ம காய்கள் வந்து 4 நாள்லேருந்து 5 நாள் இடைவெளியில் பறிக்கிறதுனால கொடிகளுக்கு வந்து வளர்ச்சி ஊக்கி கொடுத்தாகணும். அப்போ கொடுத்தோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து காய் பறிக்க முடியும். நம்ம வந்து வளர்ச்சி ஊக்கியாக வந்து கடலை புண்ணாக்கு உரம் கொடுக்கலாம். எல்லா வகையான பயிர்களுக்குமே இந்த கடலை புண்ணாக்கு உரம் கொடுக்கலாம். இது நம்ம கொடுக்குறதுனால கொடியோட வளர்ச்சி வேகமும் அதிகமாக இருக்கும், பிஞ்சுக்கள் விடும் திறனும் அதிகமாகும், நம்மளுக்கு காய்களும் நல்லா பெருத்து வரும். இந்த கடலை புண்ணாக்கு உரத்தை வந்து நம்ம கொடி வந்து பந்து தொடப்போகிற டயத்துலேயும் அடுத்து நம்மளுக்கு காய் பறிக்கக்கூடிய டயத்துலேயும் வந்து காய்கள் பிஞ்சுகள் விடுறக்கூடிய டயத்துலேயும் வந்து கொடுக்கலாம். இடைப்பட்ட நாட்களில் வந்து நம்ம வந்து ஆட்டு சாணத்தை நல்லா ஊற வச்சு நொதிக்க வச்சு கொடுக்கலாம், நொதிக்க வச்சு தண்ணியோடு கலந்து கொடுக்கணும். மாட்டு சாணத்தையும் அதே மாதிரியே நல்லா கரைச்சி கொடுத்தோம்னா செடி வந்து நல்லா கருப்பாக ஓடும். பொள்ளங்குடியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நோய் மேலாண்மைன்னு பார்த்தோம்னா வந்து காய்களை வந்து குலவி தாக்கும், குலவி தாக்கக்கூடிய அந்த காய்கள் வந்து உள்ளுக்க வந்து புழு வச்சு நம்மளுக்கு வந்து காய் வந்து கெட்டு போயிடும். அந்த தடுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து பூச்சி வரட்டி யூஸ் பண்ணலாம், அது இல்லாமல் நம்ம வந்து விளக்கு பொறியை அப்புறம் இணக்க வரிச்சி பொறியை பயன்படுத்தி நம்ம வந்து அந்த குலவியில் கட்டுப்படுத்தலாம். நம்ம இப்போ வந்து காய்களை வந்து அறுவடை பண்ணியாச்சு, இப்போ வந்து நம்ம கட்டு கட்டி மார்க்கெட்டுக்கு அனுப்ப போகிறோம். இது மாதிரி வந்து தலைப்பு மாற்றி மாற்றி வச்சு அடுக்கணும். ஒரே வாக்கில் அடுக்கணும்னா நம்ம வந்து காய்கள் வந்து நீட்டமாக இருக்கனால வளையிறது ரொம்ப வளைஞ்சிக்கிட்டு இருக்கும். இது மாதிரி மாற்றி மாற்றி நுனி பகுதியை வந்து அடுக்கணும்னா வந்து கட்டு நம்மளுக்கு வந்து ஓர்ஸாக வரும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும் கட்டு. இந்த மாதிரி காய்கள் வந்து சரியாத அளவுக்கு நல்லா எடுத்தெடுத்து நேராக வச்சு அடிக்கிறணும். அடிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தலை வச்சு நம்ம கட்டிட்டோம்னா கட்டு அவ்வளோதான் ரெடி. இந்த மார்க்கெட் போக வேண்டியதான் பாக்கி, அப்படியே இப்போ மார்க்கெட்டுக்கு வந்து அனுப்பிச்சிட வேண்டியதான். சரி நண்பர்களே, இன்றைக்கி சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உள்ளவன் தொலைஞ்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.